இந்த பையன் இதுக்கு முன்னாடி வெளிச்சத்தை பார்த்ததே கிடையாது. 10 வருஷத்துக்கு மேல அண்டர் கிரவுண்ட்லயே தான் எலியை சாப்பிட்டு வாழ்ந்திருக்கான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, இங்க 70 வருஷமா யாருமே போகாத பில்டிங் ஒண்ணு இருக்கு, அதை இடிக்க எக்ஸ்ப்ளோசிவ் செட் பண்றாங்க. சோ எல்லாருக்குமே 3 நிமிஷம் டைம் கொடுக்கறாங்க. அதுக்குள்ள எல்லா ஒர்க்கரும் அந்த பில்டிங்கை விட்டு வெளியில வந்துடுறாங்க. ஆனா அதுல ஒருத்தருக்கு மட்டும் இந்த பில்டிங்குள்ள இவங்களை தவிர வேற யாரும் இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்றாரு. அதனால மறுபடியும் அந்த பில்டிங்குள்ள போய் அந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து பாக்குறாரு. அதுல இவங்களே நோட் பண்ணாம விட்ட இடம் ஒண்ணு இருக்கு. அங்க போய் பார்த்தா அந்த ஃபுளோர் ஃபுல்லா ஏதோ ஷீட் மாதிரி போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. இப்ப கூட இருக்கிறவரு பாம்பு வெடிக்கிறதுக்குள்ள வெளியே போயிடலாம்னு சொல்றாரு. ஆனா இவரு இந்த ஷீட்டுக்கு அடியில என்ன இருக்குன்னு செக் பண்ணாம பாம்பு வெடிக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்றாரு. இப்ப அதுல காலை வச்சு அழுத்தி பாக்குறாரு. பார்த்தா அதை அப்படியே உடச்சுக்கிட்டு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு டனல் மாதிரி போகுது. உடனே 3 ஒர்க்கர் உள்ள இறங்கி பாக்குறாங்க. அங்க யாரோ இருக்கிற மாதிரியே தெரியுது. பார்த்தா ஒரு சின்ன பையன் உடம்பெல்லாம் வெளுத்து போய் இவங்களை பார்த்து பயத்துல ஓரமா உட்காந்துருக்கான். இதை பார்த்ததும் அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே அவன் அங்கிருந்து காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் 10 வருஷமா எப்படி ஒரு பையன் அண்டர் கிரவுண்ட்ல வாழ முடியும்னு எப்பயே யோசிக்கிறாங்க. அப்பதான் சீனியர் சயின்டிஸ்ட் இவனுக்கு 10 வயசு தான் சொல்ல முடியாது, அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஏன்னா சன்லைட் படாம விட்டமின் டி இருந்திருக்காது, சோ க்ரோத்தும் கம்மியா இருந்திருக்கலாம்னு சொல்றாரு.